الحمد لله الذي يغفر الذنوب ويقبل التوبة والصلاة والسلام على النبي الأمي التواب اللواب الحطيم وعلى آله الطيبين الطاهرين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. صدق الله العلي العظيم. وقال حبيبنا محمد صلى الله عليه وآله وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب. رواه أبو داود كما قال عليه الصلاة والسلام. விருந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து, விருந்த மின்னிலே பல விண்மீன்களையும் பரந்த மண்ணிலே பல மனித கோடிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, அவன் கணித்தவன், இணை துணையற்றவன், அவனை யாரும் படைக்கவும் இல்லை, அவன் படைக்கப்படவும் இல்லை, அவன் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. ஜும்ஆ தினத்தன்று இறை இல்லத்திற்கு இறைவனுடைய இறை வசனங்களை கேட்பதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவனாக இணை துணையற்றவனாக இருக்கின்றான். சலாத்தினும் கருணையும் கலாமினும் மெய்தேற்றமும் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதவர் கரிதாரே ஆலம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மதே முஸ்தஃபா கருணே முஜ்தபா سيد العالم رحمة للعالمين ختم النبي هوندا حضرة رسول الله صلى الله عليه وسلم وكثير له أبرغل زمانه مارغل صحابة التابعين للتبع التابعين سيامة تبين على ورمبر إلوار كوريا مسلمان مؤمنان أنجل فنن أن يبرغل ميدرهم إن رنهم من دعوة دعوة الله جل سبحانه وتعالى حضرة رسول الله صلى الله عليه وسلم أبرغل قرآن حديث مولماغا தடுத்தார்களோ இவைகளை செய்தால் பாவம் என்பதாக நரகத்துக்கு போய்விடுவாய் என்பதாக தடுத்தார்களோ அத்துணை விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும் படியும் முதலே நடிகைக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிஜத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். நல்லடியார்களே, பொதுவாக ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் அதிகமானவர்கள் பாவத்தில் இருந்து தூரமாகக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குடிக்கக்கூடியவர் குடியை விடுகிறார், களவெடுக்கக்கூடியவர் களவை விடுகிறார். மேலானவர்களே, இப்படி என்னென்ன பாவங்களில் ஒவ்வொருவரும் இருக்கின்றார்களோ அந்தந்த பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பகலுடைய நேரத்தில் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நாம் தகச்சத்துடைய நேரத்திலே மூன்று மணி மூன்றரை மணிக்கு சாப்பிடுகிறோம். யாருமே சொல்வதில்லை நான் பழமையாக பகல் சாப்பாடை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் எனக்கு தகச்சத்துடைய நேரத்திலே நான் சாப்பிடுகிறேன், பகலுடைய உணவையும் நான் சாப்பிட வேண்டும் என்பதாக யாரும் கூறுவதில்லை. ஒரு மனிதனுக்கு பசி ஏற்படுகிறது, தாகம் ஏற்படுகிறது, அந்த மனிதன் ரமதானுடைய காலத்திலே 30 நோன்புகளுக்கும் அவன் பொறுத்துக் கொண்டிருக்கின்றான். மேலானவர்களே, இது போன்ற பாவங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு மனிதனிடத்திலே எதற்காக வேண்டி வட்டி இருக்கின்றீர்கள், வட்டியை விடு என்பதாக சொன்னால் அந்த மனிதர் 4 கதைகளை கதைக்கின்றார். அந்த மனிதர் பாவத்தோடு இருக்கின்றார், களவோடு இருக்கின்றார், குடியோடு இருக்கின்றார். அந்த பாவத்தை தவிர்த்து கொள்ளும்படி சொன்னால் அந்த பாவத்தை அவர் தவிர்த்து கொள்வதற்கு மேலானவர்களே சிரமத்தோடு இருக்கின்றார்.
கஷ்டத்தோடு இருக்கின்றார். ஒரு மனிதன் அவன் நீயத்து வைத்து விட்டான் என்றால் அந்த பாவங்களை விடலாம். ஒரு நாளைக்கு மேலானவர்களே ஒரு பெட்டு சிகரெட் அடிக்கக்கூடியவர், ஒரு நாளைக்கு 5 சிகரெட்களை குடிக்கக்கூடியவர், ரமலானுடைய காலத்திலே நீங்கள் ரமலானுடைய காலத்திலே எத்தனை சிகரெட்டுகள் குடிக்கின்றீர்கள் என்பதாக கேட்டால் அவர் சொல்கின்றார், யாராவது ரமலானுடைய காலத்திலே சிகரெட்டுகளை குடிப்பார்களா? மேலானவர்களே இந்த 30 நோம்புகளிலும் அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும் என்று சொன்னால் ஏன் எதற்காக வேண்டி மற்ற 11 மாதங்களிலும் இந்த பாவத்தை தவிர்த்து கொள்ள முடியாது? சகோதரர்களே, ஒரு மனிதன் நீயத்து வைத்து விட்டால் அவனுக்கு எதையும் சாதிக்கலாம், எந்த பாவத்தையும் அந்த மனிதனுக்கு தவிர்த்து கொள்ளலாம். மேலானவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் அமல் செய்வதற்குரிய மாதம் என்று சொல்வதை விட அமல் செய்வதற்காக வேண்டி ஒரு பெற்றுக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகவும் அருமையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த மாதம் பாவங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதம் என்பதை கூறுவதை விட பாவங்களை மற்ற 11 மாதங்களில் தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி இந்த மாதம் ஒரு அந்த 11 மாதத்திற்காக வேண்டி ஒரு வெற்றிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகவும் அருமையாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்மரிலே எழுதுகிறார்கள், ஏறக்கூடிய சந்தர்ப்பத்திலே மலக்குமார்களினுடைய தலைவர் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்திலே 3 மதுஆக்களை இருக்கிறார்கள். 3 மதுஆக்களை வைக்கக்கூடிய நேரத்திலே ஒரு உலகத்தினுடைய தலைவர், நபிமார்களினுடைய தலைவர், ரசூல்மார்களின் தலைவர், ஒரு உம்மத்துக்குமே ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதுஆவிற்கு ஆமீன் சொல்கிறார்கள். இந்த ஹுத்பாவுடைய பிரசங்கத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அந்த ஆமீன் 3 ஆமீன்களாக கொண்டதாக இருந்தது. இதிலே ஒரு ஆமீனை அந்த ஒரு மதுஆவையும் ஒரே ஒரு ஆமீனையும் இந்த ஹுத்பாவிலே பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவது படியிலே ஏறுகிறார்கள். என்ன பதுவா என்று சொன்னால், யார் பெற்றோர்களை அடைந்து இருவர் அல்லது இருவரில் ஒருவரை அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யவில்லையோ, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாவதா என்பதாக பதுவா செய்ய மேலானவர்களே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். இரண்டாவது பதுவா, யார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லவில்லையோ அவனுக்கும் நாசம் உண்டாவதாக. மூன்றாவது பதுவா வைக்க மேலானவர்களே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பதுவா வைக்கிறார்கள், ரமலானுடைய காலம் வந்து யார் அதற்காக வேண்டி தௌபா செய்யவில்லையோ, பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ அவனுக்கும் நாசம் உண்டாவதாக. இதிலே மூன்றாவதாக செய்யப்பட்ட அந்த பதுவாவையும் அந்த பதுவாவிற்கு சொன்ன ஆனீனையும் நாம் இந்த ஹுத்பாவிலே பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இருக்கிறதே மிகவும் ஒரு பயங்கரமான காலம், ஃபித்னாவுடைய காலம். ஏனானவர்களே, எதை எடுத்தாலும் ஃபித்னாவோடு இருக்கிறோம். பாதையிலே போவது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. கண்ணை மூடிக்கொண்டு போனாலும் கண்ணை திறந்து கொண்டு போனாலும் உயிருக்கு ஆபத்தான, ஈமானுக்கு ஆபத்தான நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு நெருப்பு கொலியை எடுத்து நம்முடைய கையிலே வைத்துக் கொள்வது சிரமமாக இருக்குமோ, இதை விட பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, பின்னால் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் முன்னால வந்தீங்கன்னா மிகவும் அருமையாக இருக்கும். காரணம் என்னன்றா, யாரும் ஹுத்பா நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவர்களுடைய பிடல்களை தாண்டி வரக்கூடியவர்களுக்கு ஹதீஸிலே ஏராளமான பதுவாக்கள் இருக்கிறது. முன் சப்புகளை ஒவ்வொரு சப்புகளாக பூர்த்தி செஞ்சதுக்கு பின்னால வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும்.
எனவே முன்னால் உள்ள கசுகளை பூர்த்தி செஞ்சுக்கோ. மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட சிரமமான ஒரு காலத்திலே, பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எம்முடைய வீடுகளை எடுத்துக்கொண்டால், எம்முடைய வீடுகளுக்குள்ளால் சித்திராக்கள் வரக்கூடிய ஒரு காலம், எம்முடைய வீடுகளுக்குள்ளால் ஹராம் வரக்கூடிய ஒரு காலம். பெண்களிடத்திலே அதிகமான நிறுவனங்கள் வருகிறார்கள், அதிகமான நிறுவனங்கள் வந்து எப்படி வட்டியை புகுத்துவது, எவ்வாறு ஹராத்தை சுமத்துவது என்பதாக எம்முடைய பெண்களிடத்திலே அதிகமான இந்த ஹராத்தை போடக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியேற்றக்கூடியவர்களே, நாம் அமல் செய்வதற்காக வேண்டி, நாம் இபாதத்துகளை செய்வதற்காக வேண்டி, நாம் தான தர்மங்கள் கொடுப்பதற்காக வேண்டி, நாம் ஹஜ்ஜத்துடைய நேரத்திலே இருந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதற்காக வேண்டி, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மவர்களுக்கு தொழிலை தந்திருக்கின்றான், நமக்கு வியாபாரத்தை தந்திருக்கின்றான். ஒரு கூட்டம் சொல்வார்கள், வியாபாரத்தை நாம் முறைப்பேணி நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்திலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், உலகத்திலே சாதா சீராக வாழ்ந்து கொண்டு விட்டு போக வேண்டும் என்பதாக பலர்கள் கூறுவார்கள். மேலானவர்களே, அவ்வாறல்ல. அவர் ஒருவர் நாடுகிறார், நான் உலகத்தில் இவ்வாறு வாழணும் என்பதாக நினைத்தால் ஹலாலான முறையிலே அவருக்கு வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் மார்க்கம் சொல்லவில்லை, நீங்கள் சம்பாதிக்க கூடாது, நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது, நீங்கள் தொழில் செய்யக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் நாடுகிறார், அவர் கோடி கோடியாக சம்பாதிப்பதற்காக நின்று விரும்புகிறார். ஆனால் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது, அவர் விரும்பினால் எவ்வாறு எப்படி சம்பாதிக்க முடியுமோ ஹலாலான முறையில் அவ்வாறு சம்பாதிக்கலாம். கோடியும் சம்பாதிக்கலாம், மில்லியனும் சம்பாதிக்கலாம், லட்சமும் சம்பாதிக்கலாம். ஏனானவர்களே, இதற்கு வரையறை கிடையாது. நீங்கள் இவ்வாறு தான் சம்பாதிக்க, இவ்வளவு தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக எந்த ஒரு வரையறையும் கிடையாது. மார்க்கத்தில் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வாறு அந்த அளவுக்கு சம்பாதிப்பதற்கு எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய சரியார், எங்களுடைய இஸ்லாம் எமக்கு கற்றுக்கொண்டிருக்கிறது. ஏனானவர்களே, என்றாலும் எந்த முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும், என்ன முறையில் வியாபாரங்களை செய்தால் வெற்றி பெறலாம் என்பதை எனக்கு குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக கற்று தந்திருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க மிகப்பெரிய பணக்காரராக உலகத்துல வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் உஸ்மான், அவருக்கு பெயரே என்னன்னு சொன்னா உஸ்மான் பணக்காரர்தான். ஹஜ்ரத் உஸ்மான் ரபி அல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் உஸ்மான் ரபி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் சொத்துக்களை கொடுத்தான், செல்வங்களை கொடுத்தான். அவர்கள் வியாபாரத்தை செய்தார்கள், உலகத்திலே பணக்காரராக வாழ்ந்துவிட்டு தான் மறைந்தார்கள். உலகத்திலே பணக்காரராக வாழ்ந்தாங்க, உலகத்திலே சஹாபாக்கள் மிகவும் பணம் உள்ள ஒரு சஹாபாக்களில் ஒருவராகத்தான் அப்துல் ரஹ்மான் ரபி அல்லாஹு தஆலா வாழ்ந்துட்டு போனாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இஸ்லாத்தில எங்களுடைய மார்க்கத்தில எங்களுடைய ஜரியத்தில இவ்வளவு தான் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக எந்த ஒரு வரையறையும் கிடையாது. ஆனால் இவ்வாறு தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக வரையறைகள் கூறப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், ஏனானவர்களே, மூன்று பேரும் மார்க்கத்திற்காக வேண்டி இப்படி பட்டியலிட்டுக் கொண்டு போகலாம். சஹாபாக்களுடைய பட்டியலை, இப்படி ஏராளமான சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லா சகாபாக்களும் ஏனானவர்களே பணக்காரர்களாக உலகத்தில் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த பணக்கார சகாபியை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, நீங்கள் இவ்வாறு இப்படித்தான், இந்த முறையில தான், இவ்வளவு தான். ஏனானவர்களே, ஒரு வரையறையை கழிக்கவில்லை. நீங்கள் இந்த அளவுக்கு சம்பாதித்தால் போதும், நீங்கள் இந்த அளவுக்கு தான் உங்களுடைய வீடுகள் இருக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் ஹதீஸிலே எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஏனானவர்களே, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டு தட்டு வீடுகளை கட்டியிருந்தார்கள். இரண்டு தட்டு வீடுகளை கட்டி அதிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, நீங்கள் உங்களுடைய வீடை இவ்வாறு கட்டியிருக்கிறீர்கள், இரண்டு தட்டுகளாக கட்டியிருக்கிறீர்கள், உங்களுடைய வீட்டை உடைத்து போடுங்கள் என்பதாக சொல்லவில்லை. ஏராளவர்களே, ஒருவர் எவ்வாறு வாழ விரும்புகிறாரோ அவ்வாறு வாழலாம். ஆனால் மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறதோ, ஷரியத் எந்த முறையில சொல்லியிருக்கிறதோ, அந்த முறையில தான் நாங்கள் வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
நபிமார்களிலே ஒரு உலகத்தையும் ஆட்சி செய்ய நடித்தான். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பணத்தை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான். உலகத்திலே முஸ்லிமாக வாழ்ந்தார்கள், நபியாக வாழ்ந்தார்கள். மேலானவர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் நீங்கள் இவ்வளவு இப்படிதான் இவ்வளவு தான் என்பதாக வரையறுக்கவில்லை. இந்த அளவுக்கு அல்லாஹ் சொத்துக்களை கொடுத்திருந்தான் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும். பரிகிஸ்வானி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த காலத்தில் இருக்கக்கூடியதை போன்றல்ல, அவர்கள் கயில் பிடித்திருந்தார்கள், அந்த மாளிகைக்குள்ளால் கயிலை பிடித்திருந்தார்கள். அந்த நாட்டினுடைய அந்த அரசி அவள் வந்து ஆச்சரியப்பட்டால் இது தண்ணீரா அல்லது கயிலா என்பதாக. மேலானவர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ கொடுத்தால் எனக்கும் நினைத்தால் வாழலாம். மேலானவர்களே, ஒருவர் விரும்புகிறார் நான் இப்படி வாழ்ந்துவிட்டு மரணித்து விட்டால் நல்லமே என்பதாக. அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ரீதியான ஒன்றுதான். எனக்கு இவ்வாறு வாழ வேண்டும் என்றால் அவர் சாதா சீராக வாழ்வதற்காக விரும்புகிறாரா? மேலானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள் நான் உலகத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும், சாதா சீராக வாழ்ந்துவிட்டு உலகத்திலே மரணிக்க வேண்டும் என்பதாக நியத்து வைத்து அவர்கள் அதை தேர்ந்தெடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மூத்தாகினார்கள். ஒருவர் நினைக்கின்றார் எனக்கு நாளைய செய்யாமத்துடைய நாள்ல, நாளைக்கு மக்கள்ல எனக்கு கேள்வி கணக்குகள் குறையோறும், அதற்காக வேண்டி நான் உலகத்தில் இப்படியே வாழ்ந்துவிட்டு போகிறேன் என்பதாக நினைக்கிறார், தாராளமாக வாழலாம். ஏனானவர்களே, இதையும் தாண்டி ஒரு படைத்தரம் தாண்டி ஒருவர் அதையும் கீழே தாண்டி ஒரு விரும்புகிறார் என்றால் அதன் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். கண்ணியக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கு ஒரு வரையறையை தந்திருக்கின்றான். எதிலே என்று சொன்னால் நீங்கள் எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும், எவ்வாறு சம்பாதித்தால் நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள், எவ்வாறு சம்பாதித்தால் சுவர்க்கத்திற்கு போவீர்கள் என்பதாக. ஏனானவர்களே, ரமலானுடைய காலத்திலே இருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய நாம் செய்த இந்த தவறுகளுக்காக வேண்டி இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் தௌபா செய்யவில்லை என்றால், பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றால் நிச்சயமாக நாம் நாசமாக விடுவோம். ஏனானவர்களே, இந்த பின்பற்ற வைத்து நான் சொல்கின்றேன், ஆமி சாதாரணமான ஆமி அல்ல, அதற்கு பதுவா செய்ய அதரத் இஸ்லாம் அவர்களுடைய பதுவாவும் சாதாரணமான பதுவா அல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி எங்களுடைய ஆமீன்களை போன்றல்ல. ஏனானவர்களே, பாவம் செய்யாதவர்கள் எம்முடைய ஆமீன்களை போலல்ல. ஏனானவர்களே, அல்லாஹ் கபூல் செய்து விடுவான். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உலகத்துக்கு மேல் ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், எப்படியாப்பட்ட காலம் என்று சொன்னால், யஃஸி அல ஜமான், அந்த ஒரு காலம் வரும், லா யுபாலி லா யுபாலி இம்ரா பிமா அகதல் மால், முழு சிந்தனையும் அவர் எப்படி இருக்கும் என்றால் முழு சிந்தனையும் அவர்கள் சம்பாதிக்கணும், சம்பாதித்து சம்பாதித்து அவர்களுடைய பொருள்களை சேகரிக்கணும் என்பதாக அவர்களுடைய உள்ளம் நாடிக்கொண்டிருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு காலம் வரும். ஏனானவர்களே, தொடர்ந்தும் சொன்னவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிவாயத்து, இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத் செய்றாங்க. அவங்களுக்கு இது ஹராமா ஹலாலா என்றது கூட தெரியாது. மேலானவர்களே, 1400 வருடத்துக்கு முன்னால சொன்னாங்க, இன்று நாங்கள் இந்த ஹதீஸ பார்த்துக் கொண்டிருக்கிறோம், சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த சம்பாதிப்பு ஹராமா இது ஹலாலா என்பதாக எனக்கு தெரியாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரிடத்தில் போய் இந்த ஹராத்தை தகர்ந்து சொல்லுங்கள் என்பதாக சொன்னால் அவர் சொல்கிறார், மேலானவர்களே, நான் ஹலாலை தான் செய்து கொண்டிருக்கின்றேன், நீங்கள் எதற்காக நின்று தடுப்பதற்காக நின்று வருகிறீர்கள், ஹராமா இது ஹலாலா என்பது கூட அவருக்கு தெரியாது. துன்யாவுடைய சொத்து வந்துவிட்டது, துன்யாவுடைய முஹப்பத் வந்துவிட்டது. மேலானவர்களே, ஆசிரத்தை மறந்து ஹராத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். மேலான அல்லாவுடைய நெல்லடியார்களே, அதற்கப்பறம் ஒரே ரகசிய அல்லாஹ் தஆலா அவங்க ரிவாயத் செய்றாங்க, முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள், சுபாதன் உராதன் ஆலதன் மினல் கனமி ருஆதன் அஹ்லுத் தரபி ஃபில் புன்யான். ஒரு காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த காலத்துக்கு தேவையான ஒரு ஹதீஸ், இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருக்கு
செருப்பு செருப்பு போட தெரியாது, அவருக்கு செருப்பும் இல்ல, ஏழையாக வாழ்ந்தாரு, செருப்பு போடுவதற்கு கூட செருப்பு இல்ல, அவருக்கு உடுப்பதற்கு ஆடையும் இல்ல. ஏனாதவர்களே, அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சொன்னார்கள், அவர்கள் மக்களிடத்திலே போய் கையேந்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கையேந்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா தற்போதைய நிலைமையை எடுத்துக்கொண்டா அவருடைய சம்பாதிப்பு, அவருடைய ஆசை, ஏனாதவர்களே சம்பாதிக்கிறார், இத்தனை சட்டு வீடுகளை கட்ட வேண்டும், இப்படி இப்படி கட்டிடங்களை கட்ட வேண்டும், ஏனாதவர்களுடைய ஆசை கட்டிக்கொண்டிருக்கிறார். சம்பாதிப்பு எப்படியாப்பட்ட சம்பாதிப்பு என்பதாக கூட தெரியாது. ஒரு காலத்தில் இந்த மனிதர் செருப்பு இல்லாமல் இருந்தார், ஆடை இல்லாமல் இருந்தார். தற்போதைய நிலைமையை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய பணக்காரராக வாழ்கிறார். ஏனாதவர்களே, ஹலாலான சம்பாத்தியத்தில் அல்ல, ஹராமான சம்பாத்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியாப்பட்டவர்களுக்கு இந்த ஹதீஸ் இந்த காலத்திலே ஏனாதவர்களே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இன்று சில ஒன்லைன் பிசினஸ் வந்திருக்கிறது. இந்த சில ஒன்லைன் பிசினஸ் மக்கள், இந்த சமூகம் ஏனாதவர்களே வலிக்கேட்டின் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சில டொலர்களை போடுகிறார்கள், சில ரூபாக்களை போடுகிறார்கள், சில ரூபாக்களை போட்டு அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹராத்தின் பக்கமாக போய் கொண்டிருக்கிறார்கள். இதை போல் மார்க்கம் இந்த பிசினஸிலே சரீஅத்திலே இந்த வியாபாரம் ஹராம், இப்படியாப்பட்ட நிபந்தனைகளோடு இருந்தால் ஹராம். கண்ணுக்கு விளங்காத ஒரு பொருளை வியாபாரம் செய்ய முடியாது, கண்ணுக்கு விளங்காத ஒரு பொருளுக்காக வேண்டி முதல் போட முடியாது. மேலானவர்களே, ஒருவர் ஒரு லாபத்தை தருகிறார், 10 லட்சம் போட்டதற்கு பின்னால் மாதா மாதம் 3 லட்சங்களை தந்து கொண்டிருக்கிறார். இப்படியாப்பட்ட வியாபாரம் மார்க்கத்திலே ஹராம் என்பதாக மேலானவர்களே தெரியாமல் கூட மக்கள் இப்படியாப்பட்ட பிசினஸ்களுக்காக வேண்டி இன்று பணங்களை விட்டு ஹராமான முறையிலே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, இன்னும் பல நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த நிபந்தனைகள் ஒருவர் ஒரு தொழிலுக்காக அந்த சில ஒன்லைன் பிசினஸ்களுக்காக வேண்டி பணங்களை போடுகிறார். போடக்கூடிய சந்தர்ப்பத்திலே இவரிடத்திலே ஒரு எக்ரிமெண்ட் அளிக்கப்படுகிறது. ஒரு எக்ரிமெண்ட் அளிக்கப்படுகிறது. நீங்கள் 2 நபர்களை சேர்த்து தந்தால் உங்களுக்கு அதற்காக வேண்டி ஒரு தொழில் தரப்படும். நீங்கள் அந்த 2 பேரும் இன்னும் 2 பேரை மேலானவர்களை சேர்த்தால் அதற்காக வேண்டிய வேறியாக தொழில் தரப்படும். இப்படியாப்பட்ட மேலானவர்களை நிபந்தனைகளோடு சில ஒன்லைன் பிசினஸ்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல மாக்களிடத்தில் போங்க, பல மாக்களிடத்தில் போய் இதற்கு என்ன தீர்வு, சரியாத்திலே இதற்கு அனுமதிகள் இருக்கிறதா, இதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா. மேலானவர்களே, இப்படி அறமான தொழிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஹராமான வருமானங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஷரியத் ஹராம் என்று சொன்னதையும் தாண்டி மேலானவர்களே மார்க்கம் இதையும், ஷரியத் ஹராம், மார்க்கம் ஹராம் என்று சொன்னதையும் தாண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய வருமானத்திலே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று என்னுடைய நாட்டிலும் தான், இந்த உலகத்திலேயும் தான் அதிகமான மக்கள் இந்த சில ஹராமான ஒன்லைன் பிசினஸ்களுக்கு அடிக்ட் ஆகிவிட்டார்கள். அவர்கள் அதனுடைய லாபத்தை கண்டுவிட்டார்கள். மேலானவர்களே 10 லட்சம் போட்டால் 3 லட்சங்கள் வருகிறது. 3-4 மாதமாகும் போது அந்த பணங்களை இவர் எடுத்து விடுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அவருக்கு தெரியாமலே அந்த லாபத்தை கண்டு இன்னும் முதல்களை போடுவதற்காக நீங்கள் முன் வந்து மேலானவர்களே இதனுடைய நிபந்தனை என்ன, என்ன தொழில் செய்யப்படுகிறது, ஹராமான தொழில் செய்கிறார்களா, இந்த நிறுவனம் எங்கு இருக்கிறது, இதனுடைய எக்ரிமெண்ட் எப்படி இருக்கிறது, இதனுடைய எக்ரிமெண்டை எனக்கு நினைத்த நேரத்திலே இந்த எக்ரிமெண்டை எங்களுக்கு க்ளோஸ் பண்ண முடியுமா. மேலானவர்களே, ஒன்றுமே தெரியாமல் பணங்களை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இது சாதாரணமான விடயம் அல்ல சகோதரர்களே. நாம் நினைத்துக் கொள்ளலாம் எம்முடைய பார்வையில் இது சாதாரணமான விடயம் என்பதாக. மேலானவர்களே, எனக்கு தெரியாமல் வட்டிகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வட்டியின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் ஒரு திருகம் வட்டி எடுக்கிறாரோ, யார் ஒரு திருகம் வட்டி எடுக்கிறாரோ, சொந்த தாயுடன் 35 கதவை விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்பதாக அதிசயில வந்திருக்கிறது சகோதரர்களே. எப்படி என்று சொன்னால், புகாரி முஸ்லிம்ல ரிவாயத் வந்திருக்கிறது. அதற்கு ஜாபி ரபி அல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு மனிதன் வட்டியை எடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், ஆகிலு ரிபா வ முகிலுஹு வ காதிபுஹு வ ஷாஹிதுஹு
வட்டி எடுக்கக்கூடிய வட்டி எடுக்கக்கூடியவர், அதே மாதிரி வட்டியை சாப்பிடக்கூடியவர், அதே மாதிரி வட்டியை எடுக்கக்கூடியவர், கொடுக்கக்கூடியவர், வட்டியை சாப்பிடக்கூடியவர், வட்டிக்கு சாகிதாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் லானத் செய்வானாக. மேலானவர்களே, அல்லாஹ் லானத் செய்வானாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலானவர்களே, நபி அவர்களுடைய பதுவா சாதாரணமான பதுவா அல்ல, சாதாரணமான பதுவா அல்ல. மேலானவர்களே, எங்கட பாஷையில சொல்றேன்டா, எங்கட பாஷையில சொல்றதாக இருந்தா, ஒருவருக்கு கொத்து பதுவா வைக்கிறாரு, நீ நாசமா போட அப்படின்னு பதுவா வைக்கிறாரு. மேலானவர்களே, இப்படி சில வார்த்தைகளை கூறும் பொழுது என்னுடைய மனம் எப்படி உருகிறது? இந்த பதுவா பலிச்சிருமா? இவர் சொன்னது பலிச்சிருமா? மேலானவர்களே, உன் உலகத்தினுடைய தலைவர் சொல்கிறார்கள், உன் உலகத்தினுடைய தலைவர் சொல்கிறார்கள், யார் வட்டியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் லானத் செய்வானாக, அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. மேலானவர்களே, நாம் இன்னும் வட்டியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, சில பேங்க்களோடு தொடர்பாக இருக்கிறோம், பேங்க்களிலே போய் வட்டிகளை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், பினன் கம்பெனிகளோடு தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன பினர் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கத்திலே இது எடுத்தால் ஹராமா ஹலாலா, எந்த ஆலிமிடத்திலே போய் மசூராக்களை கேட்டோம், மசூராக்கள் இல்லாமல் செய்ததின் விளைவு நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, குடும்பத்துக்குள்ளால் பிறத்தின, வீடுகளுக்கு ஒருவர் பாடை போடுவதற்காக வேண்டி ஒரு கோடியை எடுக்கின்றார், ஒரு கோடியை எடுத்து எக்ரிமெண்ட் அந்த இடத்திலே முடிவு செய்யப்படுகிறது, ஒரு கோடிக்கு இந்த ரோட்டை போட்டு தருவோம் என்பதாக. மேலானவர்களே, இந்த ரோட்டுக்கு ஒரு கோடி செலவாகிறது என்பதாக சொன்னதற்கு பின்னால் இவர் ரோட்டை போடுகிறார். எவ்வளவுக்கு போடுகிறார்? 60 லட்சத்திற்கு போடுகிறார். மீதி 40 லட்சத்தை இவரும் இவரோடு சம்பந்தப்பட்ட உரிமை இருக்கிறார்கள். மேலானவர்களே, மார்க்கத்தில் ஹராம், சரியத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் நினைக்கின்றார், இந்த 40 லட்சத்தை எனக்கு எடுக்க முடியும் என்பதாக 60 லட்சத்தோடு சமாளித்து விட்டு மீதி 40 லட்சத்தை எடுக்கிறார். மேலானவர்களே, ஒரு பாதைக்கு ஒரு ரோட்டுக்கு வரக்கூடிய பணங்களை எடுத்து அவர் மஸ்ஜிதுகளுக்காக வேண்டி செலவழிக்கிறார். மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய செலவீனங்களை, மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய பணங்களை ஒரு கூட்டம் எடுத்து ஒரு ரோட்டுக்காக வேண்டி போடுகிறார்கள். மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய பணங்களை எடுத்து அதிலே சில கூடாத விடயங்களை மேலானவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி கட்டுவதற்காக வேண்டி வந்த பணங்களை பள்ளிக்காக வேண்டி மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும். மேலானவர்களே, எவ்வளவு சில மசூதிகளிலே நடக்கின்றது, பெருநாள் வந்து விட்டால் போதும், அந்த பெருநாள் அன்று சேரக்கூடிய அந்த பணங்களை, பெருநாள் அன்று சேரக்கூடிய பணங்களை அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஆலிமுக்கும், பள்ளியில் இருக்கக்கூடிய ஹதீபுக்கும், பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த முஹாஜிமுக்கும் கொடுப்பதற்காக வேண்டி மக்கள் போடுகிறார்கள். இதை எடுத்து ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இதை மசூதிகளுக்காக வேண்டி போடுகிறார்கள். எதற்காக வேண்டி என்ன பணம் எப்படி வருகிறதோ அதற்காக வேண்டி மாத்திரம் செலவழிக்க வேண்டும். சகோதரர்களே, பள்ளிக்காக வேண்டி வருவதை பள்ளிக்கு செலவழிக்க வேண்டும், கஞ்சிக்கு வருவதை கஞ்சிக்குத்தான் செலவழிக்க வேண்டும், இஃப்தாருக்கு வரக்கூடியதை இஃப்தாருக்கு தான் செலவழிக்க வேண்டும், ஒரு பாதைக்காக வேண்டி வருவதை பாதைக்காக வேண்டி தான் செலவழிக்க வேண்டும், பொதுமக்களுக்காக வேண்டி வருவதை பொதுமக்களுக்கு தான் செலவழிக்க வேண்டும். ஒவ்வொரு விடயத்தையும் அறிந்து தெரிந்து செய்யாததின் விளைவும் மேலானவர்களே எம்முடைய குடும்பத்திலே பாதித்துக் கொண்டிருக்கிறது, எம்முடைய வியாபாரத்திலே பாதித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட அறமான கூடாத விடயங்களை செய்வதின் காரணமாக அல்லாஹ் நம்மவர்களை சோதித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு சஹாபி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கோதுமையை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸிலே வரக்கூடிய தெளிவான ரிவாயத்து விற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இவர் என்ன செய்கிறார்? மேலானவர்களே, விற்பனை செய்யக்கூடிய நேரத்திலே காய்ந்த கோதுமைகளை மேலால் போட்டுவிட்டு ஈர கோதுமைகளை கீழால போட்டிருக்கிறார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், வந்து கேட்கின்றார்கள். மேலானவர்களே கையை போட்டு பார்க்கின்றார்கள், கீழே பார்த்தால் ஈரமான கோதுமை இருக்கிறது. அந்த சஹாபி இடத்திலே கேட்டார்கள், என்ன? சொன்னார்கள் சஹாபி, யா ரசூலல்லாஹ், நேற்று மழை பெய்ததின் காரணமாக ஈரமாகி விட்டது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈரமானதை உங்களுக்கு மேலால் வைத்திருக்கலாமே, மன்ன ரஜ்ஜனா மலைஸ மின்னா என்பதாக சொன்னார்கள்.
யார் ஏமாற்றுகிறாரோ, யாரை ஏமாற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கையை வைத்து யோசிங்கள், என்னுடைய ஈரம், நான் வைத்திருக்கக்கூடிய ஈரம் எந்த மூலையிலே இருக்கிறது? மேலானவர்களே, சில்லறை கடை செய்யக்கூடியவர் யோசிக்க வேண்டும், என்னுடைய ஈரம் எங்கிருக்கிறது? உடவை வியாபாரம் செய்யக்கூடியவர் யோசிக்க வேண்டும், என்னுடைய ஈரம் எங்கிருக்கிறது? ஜக்கத் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சீட்டை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும், என்னுடைய ஈரம் எங்கு ஒழுந்திருக்கிறது? மேலானவர்களே, மரக்கறி வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள், பழங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இப்படி ஒவ்வொருவரும் என்னென்ன தொழிலில் இருக்கின்றீர்களோ ஒவ்வொருவரும் யோசிங்கள், என்னுடைய ஈரம் எங்கிருக்கிறது? நான் சொவ்வாறு ஏமாற்றி கொடுக்கின்றேன். ஒருவர் பழம் வியாபாரம் செய்தால் அவருடைய ஈரம் எங்கிருக்கிறது? சில கெமிக்கல்களை அடிக்கிறார், கெமிக்கல்களை அடித்து அந்த பழங்கள் பழந்தாவாமல் இருப்பதற்காக வேண்டி மக்களிடத்திலே மோசடி செய்து அதை கொடுக்கின்றார். சொன்னாங்க சொல்லலாம், அறிவு செல்லம், அவர் என்னை சார்ந்தவர்கள். மேலானவர்களே, மன்னவச்சனா என்ற ஹதீஸ ஒரு தலைவர் ஒரு அரை மணித்தியாலம் எடுத்து ஒவ்வொருவரும் யோசிங்க. மன்னவச்சனா படைத்தமின்னா, மேலானவர்களே, யார் ஏமாற்றம் செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. இந்த ஹதீஸை எடுத்து யோசித்து பாருங்கள், இந்த அளவுக்கு பாரதூரமான ஹதீஸ் என்பதாக விளங்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஏராளமான ரிவாயத்துகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவர் தேயிலை வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே பல தேயிலைகளை என்ன செய்கிறார், மிக்கண்ணி மக்களிடத்திலே மோசமான விலையில் விற்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆடை வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே இவர் இந்த ஆடைக்கு இந்த பெனிஃபிட் இருக்கிறது, பொய்களை சொல்லி இவர் அறாமான முறையிலே வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார். வாகனம் செய்யக்கூடியவங்க அவங்க பெரிய அளவில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன அளவு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களை எவ்வளவு மோசடிகளை எவ்வளவு பொய்களை சொல்லி நாம் வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே சஹாபாக்கள், இன்னென்ன சகாபாக்கள், இப்படி இப்படியாப்பட்ட சகாபாக்கள் சஹீதாகிவிட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு சஹாபியுடைய பெயர் வருகிறது. அந்த சஹாபியை சொல்லக்கூடிய நேரத்திலே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் நரகவாதி என்பதாக சொன்னார்கள். மேலானவர்களே, எங்களுடைய வருமானம் அழகான முறையில் இருக்கவில்லையா? மேலானவர்களே, எம்முடைய தொழில் அழகான முறையில் இருக்கவில்லையா? மார்க்கம் சொல்ல பிரகாரம் இருக்கவில்லையா? சஹாபியை பார்த்து இவர் நரகவாதி. சஹாபாக்கள் சொல்றார்கள், யார் ரசூலல்லாஹ், இவர் யுத்தத்திலே முன்புறமாக இருந்து யுத்தங்களை செய்தார், அழகான முறையில் செய்தார், இவர் சஹீதாவதை நாங்கள் பார்த்தோம் யார் ரசூலல்லாஹ். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல இல்ல, இவர் நரகவாதி என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், எதற்காகவே நீ நரகவாதி என்பதாக சொல்கிறீர்கள்? சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் வியாபாரம், அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கனிமத்துடைய பொதுமக்களுடைய கனிமத் என்று சொல்றது பொதுமக்களுடைய சொத்து, யாரெல்லாம் யுத்தத்துகளுக்கு போனார்களோ அவர்களுக்குரிய சொத்து. இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானவர்களே கோடி கணக்கில் எடுக்கல, லட்ச கணக்கில் எடுக்கல, ஒரு போர்வையை எடுத்தார்கள், ஒரு போர்வையை களவெடுத்தார்கள். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு சொன்னார்கள், இந்த போர்வையை எடுத்ததின் காரணமாக அவர் நரகவாதி என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க வேண்டும், என்னுடைய வியாபாரத்திலே, என்னுடைய தொழிலிலே நான் என்னென்ன ஹராத்துகளை செய்து கொண்டிருக்கின்றேன், என்னென்ன களவுகளை செய்து கொண்டிருக்கின்றேன், இந்த களவுகளின் மூலமாக அல்லாஹ் என்னை எவ்வாறு சோதிப்பார், நான் சூர்க்கவாதியா நரகவாதியா என்பதை மேலானவர்களே ஒவ்வொருவரும் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சபுக்குரிய சந்தர்ப்பத்திலே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் மஸ்ஜிதுல் நபவியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸஹாபாக்களும் மஸ்ஜிதுல் நபவியில இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொதுவாக மதீனாவுல கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட விதமான ஈச்சப்பழங்கள் இருக்கிறது, 20 மேற்பட்ட ஈச்சப்பழங்கள் இருக்கிறது. இந்த ஈச்சப்பழங்கள் மஸ்ஜிதுல் நபவியிலே ஒன்று சேர்க்கப்பட்டிருந்தது. ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கூடிய சந்தர்ப்பத்திலே மேலானவர்களே சின்ன சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய இரண்டு பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரை ஒருவர் ஓடி வருகிறார். சின்ன வயது, இரண்டு வயது அல்லது இரண்டரை வயது ஓடி வருகிறார். ஓடி வந்து ஒரு ஈச்சப்பழங்களை எடுத்து வாயிலை போடுகிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிகுதித்து விட்டார்கள். சஹாபாக்கள் ஓடி ஓடி வந்தார்கள். கஹீம் 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 கஹீம், துப்புங்கள் 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 என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஓடி வந்தார்கள். வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி ஹசன் ஹுசைன் இருவரின் ஒருவரிடத்திலே வந்து கேட்டார்கள், உங்களுக்கு தெரியாதா சதக்கா பொருட்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக உங்களுக்கு தெரியாதா என்பதாக கேட்டார்கள். வெளியேற்றக்கூடியவர்களே, நபியவர்களுடைய அந்த தமிழைக்கு அல்லாஹ் சதக்காவுடைய பொருளை ஹராம் செய்திருக்கின்றான். மேலானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அந்த இரண்டு இரண்டரை வயது குழந்தை சிந்திருந்தால் அந்த சஹாபி நரகத்துக்கு போயிருக்க மாட்டார். மேலானவர்களே, சிறிய குழந்தை நரகத்துக்கு போயிருக்க மாட்டார், ஹராமாக மாறாது. என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு படிப்பினையாக மேலானவர்களே படித்து தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். நாங்கள் இந்த ஹராம் ஹலாலில் பேணுதல் இல்லாததின் காரணமாக எனக்கு வரக்கூடிய விளைவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவனுக்கு ஒரு ரூபாய் ஹராமாக வருகிறது, ஒருவனுக்கு பத்து ரூபாய் ஹராமாக வருகிறது. இந்த ஹராத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவென்று சொன்னால், அவருடைய தலைகளுக்கு மேலால் அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹராமான வருமானம், மேலானவர்களே எம்முடைய வருமானம் ஹராமான முறையில் இருக்கிறது, மேலானவர்களை வட்டியோடு இருக்கிறது. முதலாவதாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை அவனுடைய தலைகளுக்கு மேலால் அல்லாஹ் அவனுடைய துஆவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். காபாவுக்கு போவாரே, காபத்துல்லாவுடைய கொடவையை பிடிப்பார், அஜரலுக்கு கண்ணுக்கு முன்னால் இருப்பார், முல்தவி என்ற இடத்தில் இருப்பார், கபாமர்வாவிலே ஓடுவார், அல்லாஹ் இடத்துல கையேந்துவார், யா ரப்பி யா ரப்பி யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. மேலானவர்களே, அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். காரணம் என்னவென்று தெரியுமா? இந்த ஹராத்தோடு இருக்கிறாரே. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் பிரயாணம் போறார், பிரயாணம் போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒருவர் கையேந்துகிறார் யா ரப்பி என்பதாக, அல்லாஹ் இவருடைய துஆவை தட்ட மாட்டான், நிச்சயமாக இவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வான். ஆனால் மன்மத்துல் ஹராம் மத்ரபுல் ஹராம் மத்ஆமுல் ஹராம், யாருடைய குடிப்பானம் ஹராமாக இருக்கிறதோ, யாருடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறதோ, யாருடைய சாப்பாடு குடிப்பானம் ஆடை ஹராமாக இருக்கிறதோ, ஏனானவர்களே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நானே சொல்றோம், நான் அல்லாஹ்விடத்தில் எத்தனை வருஷமாக கையேங்கிறேன், அல்லாஹ் எனக்கு தாரான் இல்லையே. ஏனானவர்களே, என்னுடைய வருமானத்தை எடுத்து பார்க்க வேண்டும், வருமானத்தில் ஏதாவது பிழைகள் இருக்கிறதா என்பதாக. ஏனானவர்களே கையேந்துவார், சஹஜத்திலே கையேந்துவார், துஆவுக்கு பின்னால கையேந்துவார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாரு ஹராமான வருமானத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் முதல் முதலாவதாக கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லாஹ் அவருடைய துஆவை பயங்கரமான தண்டனை. சகோதரர்களே, அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யார் ஹராமான வருமானமாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் அடுத்ததாக கொடுக்கக்கூடிய பயங்கரமான தண்டனை என்னவென்றால், அவருடைய இபாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். மசிதிகளை கட்டி கொடுப்பார், மதரசாக்களை கட்டி கொடுப்பார், பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிப்பார். இந்த ஹராமான வருமானத்தின் காரணமாக மேலானவர்களே அல்லாஹ் அவருடைய இபாதத்துகளை கபூல் செய்ய மாட்டான். சொல்லுவார், அமல் இபாதத்துகள் செய்வார், தான தர்மங்களை கொடுப்பார். மேலானவர்களே, இவருடைய அந்த தான தர்மங்களையோ இவருடைய அந்த சதப்பாக்களையோ இபாதத்துகளையோ அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். மேலானவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பயங்கரமான தண்டனை என்னவென்றால், மற்ற மக்களுடைய பதுவாவிற்கு மேலானவர்களே ஆளாகிறார், மற்ற மக்களுடைய பதுவாவிற்கு ஆளாகிறார். ஒரு பொருளை வியாபாரம் செய்துவிட்டார் ஹராமான முறையிலே. மேலானவர்களே,
இந்த அடியனுக்கு ஏனவர்களே அவர் போய் ஒரு மனதில் நொந்து விட்டது என்றால் அடுத்தவர்களுடைய பதுவாவிற்கு ஆளாகிறார். இந்த மனிதர் இவ்வாறு ஏமாற்றி தந்துவிட்டார், ஹராமான முறையில தந்துவிட்டார் என்பதாக மனசு கஷ்டப்படுகிறது என்றால் மேலானவர்களே அந்த பதுவாவிற்கு ஆளாகிறார். அடுத்ததாக கொடுக்கக்கூடிய பயங்கரமான தண்டனை என்னவென்றால், மேலானவர்களே அல்லாஹ் போய் பயந்து கொங்கோ, அல்லாஹ் போய் பயந்து கொங்கோ. பயங்கரமான தண்டனை என்னன்னா, எவ்வளோ பேர் போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு மருந்தெடுப்பதற்காக போறாங்க, ஆனா என்ன நோய் என்பதாக தெரியாது. மேலானவர்களே ஹராமான வருமானம் எங்களுடைய நோய்க்கு பாதிப்பை உண்டாக்குறது. மேலானவர்களே ஹராமான வருமானமாக இருக்கிறது எங்களுடைய நோய் கண்டுபிடிக்காத முறையில் இருக்கிறது, எங்களுடைய நோய் சோகமான முறையில் இருக்கிறது. மேலானவர்களே ஹராமான வருமானத்தின் காரணமாக அல்லாஹ் வேகமான சேர்த்திப்படாத நோய்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். மேலானவர்களே எங்களுடைய ஊர்ல, எங்களுடைய இந்த ஊர்ல ஏதாவது ஹராம்கள் நடைபெறுதா? மேலானவர்களே இதுக்கு ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். ஒவ்வொருவருக்கும் பொறுப்புதார்கள். இந்த பொறுப்பை பற்றி நான் எட்டியாகக்கூடிய என்ன அல்ல, அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக கேட்டே தீர்வான். மேலானவர்களே என்னுடைய சகோதரன், என்னுடைய நானா, என்னுடைய தம்பி, என்னுடைய ஊர் மக்கள், என்னுடைய பக்கத்தில் இருந்தால் ஹராமோடு இருக்கிறார்களா? மேலானவர்களே ஒவ்வொருவரும் பொறுப்புதார்கள். இந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். மேலானவர்களே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் அந்த குழந்தைகளுக்கு மற்ற சேர் டீச்சர்ஸ்மார்களுக்கு பொறுப்புதாரி, மதரசாவில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் அந்த குழந்தைகளுக்கு பொறுப்புதாரி. மேலானவர்களே வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் அந்த குழந்தைகளுக்கு மனைவிக்கு பொறுப்புதாரி, பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அந்த ஊருக்கு பொறுப்புதார்கள். மேலானவர்களே சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு ஊர்ல ஹராம் நடக்குதா சாபம் நடக்குதா, மேலானவர்களே நிர்வாகம் உட்பட ஒவ்வொருவரும் இதுக்கு பொறுப்புதார்கள். இந்த பொறுப்பை சரியான முறையில செய்யலன்னா அல்லாஹ் நிச்சயமாக நம்மிடத்திலே நாளை கியாமத்துடைய நாளிலே கேள்விகளை கேட்பான். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில மேலானவர்களே ஒரு 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 அடி கூட தாண்ட முடியாது. சகோதரர்களே மக்களுடைய மைதானம் ஆடைகள் இல்லாத நிலைமையில சூரியன் ஒரு ஜானுக்கு மேலான வந்து அல்லாஹ் கேள்விகளை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் கேட்பான் எவ்வாறு தப்பிப்பது. சகோதரர்களே ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. சாதிபுன் அபி வக்காஸ் ரபி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம், யா ரசூலல்லாஹ் என்னுடைய துஆ கேட்கத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படணும், ஏதாவது சொல்லிட்டாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கூறவில்லை, நீங்கள் அஞ்சு நேரம் தொழுவுங்க, ஜகாத்தை கொடுங்க, தான தர்மங்கள் கொடுங்க, மஸ்ஜித கட்டி கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, பெரிய பெரிய இபாதத்துகளை காட்டிக் கொடுக்கவில்லை. சஹாபி நபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், உங்களுடைய வருமானத்தை ஹலாலாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். மேலானவர்களே இந்த வார்த்தையை எடுத்து நடந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே இதை அனுபவித்தார்கள். எந்த நேரத்தில் துஆ கேட்டாலும் சகோதரர்களே இன்றைக்கு நான் யோசிக்கின்றேன், என்னுடைய அங்கீகரிக்கப்படவில்லை, ஹராமான வருமானமாக இருக்கிறது, ஹராமான தொழிலாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், அவர்களுடைய ஒரு குலாம் அவர்களுடைய ஒரு பணியாளர் வருகிறார், வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விருப்பமான ஒரு சாப்பாடை கொடுக்கிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்டு முடிந்ததுக்கு பின்னால் அந்த பணியாளர் கேட்கின்றார், நீங்கள் சாப்பிட்டீர்களே, இது எங்கிருந்து வந்தது என்று தெரியுமா? நீங்கள் கொண்டு வந்தீர்கள், நான் சாப்பிட்டு விட்டேன். மேலானவர்களே அந்த பணிவரியாளர் சொன்னார், அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து இந்த பணம் எவ்வாறு வந்தது என்று சொன்னார். மேலானவர்களே நான் ஜாகிரியத்துடைய காலத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் வந்தாரு, அந்த மனிதர் வந்து புகாரி சரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத்து, ஒரு மனிதர் வந்தாரு, அந்த மனிதர் வந்து குறிப்பாக்கக்கூடிய மனிதர், நான் அந்த மனிதருக்கு குறியை பார்த்து சொல்லிவிட்டேன், மேலானவர்களே நான் உண்மையிலேயே குறியை பார்க்கக்கூடியவர் அல்ல, என்றாலும் குறியை பார்த்து அந்த மனிதனை அனுப்பிவிட்டேன், அவர் அந்த நேரத்திலே பணங்கள் எதுவுமே தரவில்லை, நானும்
அதை பெரிதாக கணக்கெடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால், நான் ஏற்கனவே பொய்யல்லவா சொல்லி அனுப்பினேன், அந்த மனிதர் வந்ததற்காக சொல்லி அனுப்பினேன். மேலானவர்களே, கொஞ்சம் காலம் போகுது, இந்த உலாமை சந்திக்கிறார். சந்திக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் இந்த நேரத்திலே இவ்வாறு ஒன்று செய்தீர்கள், இதனுடைய பணம் என்பதாக அவர்கள் பணங்களை கொடுத்தார்கள். அந்த பணங்களின் மூலமாக ஒரு சாப்பாடை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு தந்தேன் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே, மேலானவர்களே, ரெண்டு விதமாக ரிவாயத்துகள் வருது. ஒரு ரிவாயத்துல வருது, அதற்கு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலாவுங்க உடனடியாக அந்த சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, அவர்கள் அவர்கள் கைகளை வாய்க்குள்ளால் போட்டு மேலானவர்களே அவர்கள் சக்தி எடுத்தார்கள். மேலானவர்களே, புகாரி சரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத்து, சக்திகளை எடுத்தார்கள். கேட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஏழு மாதம் நான் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ், மன்னித்து போயா அல்லாஹ் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். மேலானவர்களே, எங்களுக்கு எந்த அளவு பேருதல் இருக்கிறது, எங்களுடைய வருமானத்தில் எத்தனை பொய் தொலைத்துகிறோம், என்னென்ன சம்பாதிப்புகளை சம்பாதிக்கின்றோம், என்னென்ன முறையிலே வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, எங்களுடைய வருமானம் அழகான முறையில் இருக்க வேண்டும். அழகான முறையில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக என்னை சோதிப்பான். அந்த நேரத்தில் கடைசி நிலைமையில புத்தர் தௌபா செய்வாரே, யா அல்லாஹ், அந்த கர்கரா, அந்த கர்கராவுடைய நேரத்திலே தொண்டை குறியேற்றினதுக்கு பின்னால அப்ப தௌபா செய்வார், யா அல்லாஹ், மன்னிச்சுக்கோ. மேலானவர்களை ஒரு நாளும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் பிடிக்க நாடினான் என்று சொன்னால் யாருக்கும் தப்பிக்க முடியாது. ஃபிரௌனுக்கு நடந்த இதை போன்று மேலானவர்களே, அதற்கு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மேன்மையை பற்றி சொன்னார்கள். ஏழு மாதத்திற்கு மேலால் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே மேலானவர்களே, ஃபிரௌன் என்ன சொன்னான், ஃபிரௌன் சொன்ன வார்த்தையை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அவனுடைய ஃபிரௌனுடைய ஒரு அமைச்சர் இருந்தான், அவன் தான் ஹாமான் என்று சொல்லக்கூடியவன். ஹாமான் இடத்திலே ஃபிரௌன் சொன்னான், நீங்கள் பெரிய வானத்திலே அளவு கோபுரங்களை கட்டுங்கள், கோபுரங்களை கட்டி மேலானவர்களே அல்லாஹை பார்க்கலாம் என்பதாக பல மேலானவர்களே மோட்டு கருத்துக்களை கதைத்தான். மேலானவர்களே, இப்படியாப்பட்ட அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? அதற்கு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போறார்கள், கடலையை தாண்டி போய்விட்டார்கள். போன கோலத்திற்கு பின்னால் கரையை அடைந்து விட்டார்கள். பின்னால் நீளமான சம்பவம், சகோதரர்களே, இந்த ஹஜரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் போய்விட்டதற்கு பின்னால் பின்னாலே கூட்டம் வருகிறது, ஃபிரௌனுடைய கூட்டம் வருகிறது. நடு கடலுக்கு போய்விட்டார்கள். மேலானவர்களே, கடலில் தாண்டி விட்டது, தொண்டை குழியை மேலானவர்களே தண்ணீர் அடைகிறது. இந்த நேரத்திலே தௌபா செய்கிறான், மூசா ஹாரூனுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மேலானவர்களே, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலானவர்களே, கடைசி நேரத்தில் தௌபா செய்கிறோம். மேலானவர்களே, கர்கராவுடைய நேரம் வந்ததுக்கு பின்னால தௌபா செய்கிறோம். என்ன பலன் இருக்கிறது சகோதரர்களே! இப்படியாப்பட்ட தௌபாவாக எங்களுடைய தௌபா ஒரு நாளும் ஆகக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது, சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது எமன்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திலிருந்து ஒருவர் காபத்துல்லா உக்குவாராரு, ஒருவர் காபத்துல்லா உக்குவாராரு. எப்படி வருகிறார் என்று சொன்னால், நடப்பயணமாக வாராரு. மேலானவர்களே, ரொம்ப தூரம், ரொம்ப தூரம். அந்த நாள் அந்த காலத்துல ஒட்டகம் குதிரைகள்ல வாரதாக இருந்தாலே பல நாட்கள் பிடிக்கும். ஆனால் எமனில் இருந்து வருகிறார்கள் நடப்பயணமாக, எஹ்ராம் அணிந்தவாறு. மேலானவர்களே வருகிறார்கள், வந்து காபத்துல்லாஹிலே துஆக்களை கேட்கின்றார். ஹதீஸிலே வரக்கூடியது, மேலானவர்களே துஆக்களை கேட்கின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள், இவ்வளவு கையேந்துகிறார், இவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மேலானவர்களே, ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், நடப்பயணமாக வந்தது ஒரு தியாகம், அதுவும் ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்தது அடுத்த தியாகம், இஹ்ராமோட வந்திருக்கிறார் அடுத்த தியாகம். மேலானவர்களே, பல தியாகத்தோடு இந்த மனிதர் வந்து ஹஜ்ஜை செய்கிறார், காபத்துல்லாவிற்கு வந்திருக்கிறார், புனிதமான இடத்திலே இருக்கின்றார். எப்படி துஆக்கள் கபூலாகும்? மேலானவர்களே, யாரு துஆ கேட்டாலும் கபூலாகும். ஆனா இந்த மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருடைய துஆவை அல்லாஹ் இவ்வளவு கெஞ்சுகிறார், கதுகிறார், இவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் என்னவென்று தெரியுமா? இவருடைய ஆடை ஹராமாக இருக்கிறது, இவருடைய குடிப்பானம், இவருடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலானவர்களே, சொல்ல வார விஷயம் என்னண்டா,
யார் யாரெல்லாம் என்னென்ன பாவத்தில இருக்கிறோமோ, யார் யாரெல்லாம் என்னென்ன தவறுகள் இருக்கிறோமோ, அல்லாஹ் ரமதானை தந்திருக்கிறான். ரமதானை தந்திருக்கின்றான். மூணாவது பத்வா செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ரமலானை அடைந்தும், யார் ரமலானை அடைந்தும் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்கவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாவதாக என்பதாக அதற்கு ஜிப்ராயீல் அலி இஸ்லாம் அவர்கள் துஆ செய்ய அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். மீரானவர்களே, நீயத்தை வைங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்துல நீயத்தை வைங்க. இவ்வளவு காலம் ஏதோ ஹராத்தோட வாழ்ந்துட்டேன், பாவத்தோட வாழ்ந்துட்டேன், என்னுடைய வருமானம் ஹராமான முறையில இருந்துருச்சு, அல்லாஹ் கிட்ட கையே நீங்க அந்த ஹராமான வருமானங்களை தூக்கி வீசுங்க. மேலானவர்களே, ஹராமான வியாபாரங்கள் செய்ய மாட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு வாங்க. அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான், இதற்காக வேண்டித்தான். மேலானவர்களே, இன்னும் ஒரு நோரின் நாட்கள்ல பக்ரத்துடைய தினம் வருகிறது. மேலானவர்களே, இந்த தினத்தை நாம் சரியான முறையில் கழித்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். மேலானவர்களே, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன். ஏனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சுஜூதுல இருந்து கையேந்துவோம், சுஜூதுல இருந்து கேட்போம், கையேந்துவோம். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிச்சுக்கோ. ஹராமான வருமானத்தில் இருந்துட்டேன் யா அல்லாஹ், குடியோடு இருந்துட்டேன் யா அல்லாஹ், கலவோடு இருந்துட்டேன் யா அல்லாஹ். மேலானவர்களே, யாரும் நிராசை அடைந்து விட வேண்டாம். மேலானவர்களே, இந்த வார்த்தையை உள்ளத்துல வச்சுக்கோங்க. யாரும் நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா? ஹராத்தோட வாழ்ந்துட்டேன், பட்டியோட வாழ்ந்துட்டேன். மேலானவர்களே, எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் வீட்டுக்கு நேரு யாழ்லா தெரியாம செஞ்சுட்டேன் யாழ்லா, மன்னிச்சுக்கோ யாழ்லானே அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு. மேலானவர்களே, இந்த நிமிடத்துல இருந்து, இந்த செகண்ட்ல இருந்து நான் ஒரு சாலி ஆன ஒரு அடியானாக மாறணும். அல்லாத பாதையில தியாகம் செய்யக்கூடிய ஒரு அடியானாக மாறணும். மஸ்ஜிதுல நடக்கக்கூடிய எல்லா கலந்து கொள்ளக்கூடிய அடியானாக மாறோனும். மஸ்ஜிதில நடக்கக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரி, எல்லா அமல்களையும் சம்பூர்ணமான முறையில நான் கலந்து கொள்வேன். மேலானவர்களே, ஒரு நிர்வாகம் இருக்கிறார்கள், ஊருடைய மஸ்ஜிதுடைய நிர்வாகம் இருக்கிறார்கள். ஏதாவது அவர்கள் மசூரா பண்ணி சொல்லப்பட்டு விட்டால், அந்த மசூராவுக்கு நான் நூற்றுக்கு நூறு இசா செய்வேன், வழிபடுவேன் என்ற ஒரு முடிச்சிற்கு வந்து, மேலானவர்களே, நூற்றுக்கு நூறு எல்லா விடயத்திலையும் ஒரு பக்கம் தள்ளி வீசிட்டு அதற்கெல்லாம் மறந்து விட்டு பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, கண்ணியமான உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான பூமியான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய வியாபாரங்களை ஹலாலான வியாபாரங்களாக ஆக்கிடுவாயாக. யாழ்லா இவ்வளவு காலம் யாழ்லா பாவத்தோடு இருந்துட்டோம் யாழ்லா, யாழ்லா பேர்